சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாறு மெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறைய அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவனஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவித பூதவுராதரக் கைகதீஷேம் ஸ்ருதிசிரசிவிதீப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பவதுமமபரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா ஸ்ரீ விஷ்ணு சகசநாம ஸ்தோத்திரம் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக கொள்ளப்படுகிறது பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு ஆயிரம் திருநாமங்கள் ரிஷிகளாலே சொல்லப்பட்டு வந்தவற்றை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்தார் பகவானுடைய திருநாமங்களைச் சொல்லுவதுதான் உயர்ந்த தர்மம் என்ற கருத்திலே அப்படி சொன்ன திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய கல்யாண குணங்களை மிகவும் விரிவாகவே தெரிவிக்கின்றபடியினாலே அந்த திருநாமங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே எண்ணூற்று இருபத்து ஆறாவது திருநாமம் சத்ருஜித் சத்ருதாபனஹா என்கிற இந்த திருநாமத்தை இரண்டு திருநாமமாக கொண்டு வியாக்கியானம் பண்ணினார் ஆதிசங்கர பகவத் பாதர் அதாவது சத்ருஜித் என்பது ஒரு தனி திருநாமம் சத்ரு தாபனஹா என்கிறது தனி திருநாமம் என்று ஆதிசங்கர பகவத் பாதரும் சத்யசந்த தீர்த்தரும் அப்படியே கொள்ளுகிறார்கள் ஆனால் பராசர பட்டர் மட்டும் சத்ருஜித் சத்ருதாபனகா என்கிறது ஒரே திருநாமம் என்று கொண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் முதல்ல ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் சுரசத்ரவகா ஏவ அஸ்ய அஸ்யசத்ரவகா அதாவது இவன் பகவானுக்கு சத்ருக்கள் என்று யாரும் கிடையாது பகவானுடைய அடியவர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள்தான் பகவானுக்கு விரோதிகள் அப்போ பகவானுடைய அடியவர்கள் யார் என்றால் தேவர்கள் அந்த தேவர்களுடைய விரோதிகள் யாரோ அந்த விரோதிகளான அசுரர்கள்தான் பகவானுக்கும் விரோதிகள் அப்போ சுரசத்ரஹா சத்ரவகா ஏவ அஸ்ய அஸ்யசத்ரவகா தான் ஜெயதி இது சத்ருஜித்து அந்த தேவர்களுடைய விரோதிகளான அசுரர்களை ஜெயித்தவன் என்பது சத்ருஜித் என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் அதற்கு மேலே சத்ரு தாபனஹா என்னால் அந்த சுரசத்ரு நாம் தேவர்களுடைய விரோதிகளான அசுரர்களை என்ன செய்கிறான் தாபனாத்து நன்றாக தகிக்கும்படி செய்கிறான் துன்புறுத்துகிறான் ஆகையினாலே அவனுக்கு சத்ரு தாபனஹா என்கிறது பெயர் என்று இப்படி சத்ருஜித் அதாவது விரோதிகளை அடியவர்களுடைய விரோதிகளை வென்றவன் அந்த அடியவர்களுடைய விரோதிகளை துன்புறுத்துபவன் என்று இரண்டு திருநாமமாக அவர் அப்படி காட்டினார் இதே அர்த்தத்தை தான் சத்யதந்த தீர்த்தரும் வேறு வார்த்தைகளாலே காட்டுகிறார் சத்ருன் ஜெயதீதி சத்ருஜித் விரோதிகளை ஜெயிப்பவன் அதனால் அவன் சத்ருஜித் என்றார் சத்ரு ஸ்தாபயதி என்று சத்ருக்களை விரோதிகளை த தவிக்கும்படி செய்பவன் அதனால் சத்ரு என்று அவனுக்கு பெயர் என்று அந்த அர்த்தத்தையும் சொன்னார் அவர் ஆனால் அவர் இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் தபனசிய அந்தர்யாமி தாபனஹா சூரியனுக்குள் அந்தர்யாமியாக இருப்பவர் சத்ரு தைத்யானாம் சாத்தயிதா சத்ருஷ அசௌ தாபன இதி என்று சத்ருதாபனஹா அதாவது சூரியனுக்குள் இருந்து கொண்டு விரோதிகளான அசுரர்களை அழிப்பவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று இப்படியாக சத்யசந்த தீர்த்தருடைய வியாக்கியானம் அமைந்திருக்கிறது அதாவது இரண்டு திருநாமங்களாகவே இவர்கள் இருவரும் கொண்டார்கள் ஆதிசங்கர பகவத்பாதரும் சத்யசந்த தீர்த்தரும் ஆனால் பராசர பட்டர் இதை ஒரே திருநாமமாக கொண்டு சத்ருஜித் என்பவர்கள் சிலர் அவர்களுடைய சத்ருக்களையும் அழிப்பவன் பகவான் என்று அப்படி அர்த்தம் காட்டினார் அதாவது சத்ருஜித் பிகி ககுஸ்த புருகுசாதிபிகி அதாவது ககுஸ்தன் என்றும் புருகுசன் என்றும் சில வியக்திகள் அதாவது வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களை பற்றி ராமபிரானுடைய காலத்திற்கும் முற்பட்டவர்களாய் ராமனுடைய முன்னோர்கள் என்று சில பேரை சொல்லியிருக்கிறது அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தாலே விரோதிகளையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அப்படித்து திகழ்ந்தவர்கள் அதாவது ஸ்வதிவ்ய தேஜஸா ஆப்யாயத்தை என்ன சொன்ன இத்தை ஆப்யாயத்தை அர்த்த பரிபந்தினா என்னால் என்ன அர்த்தம் பகவானுடைய திவ்ய தேஜஸினாலே திவ்ய சக்தியினாலே பகவானை பூஜித்து அவர்கள் விரோதிகளையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருந்தார்கள் அவர்களுக்குத்தான் சத்ருஜித் பிஹி விரோதிகளை அழிக்க வல்லவர்களான யாரவர்கள் ககுஸ்தன் புருகுஸ்தன் முதலானவர்கள் அப்படிப்பட்டவர்களையும் என்ன பண்ணானா முதலியோர்களை கொண்டு என்ன பண்ணினான் பகவான் அப்படிப்பட்ட தாபயத்தி சத்ருஜித் சத்ருதாபனா அவர்களை கொண்டு பகைவர்களை வருத்துபவர் அதாவது ககுஸ்தனையும் புருக்குச்சனையும் கொண்டு இன்னும் இருக்கிற பகைவர்களை வருத்துபவர் என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை பண்ணினார் பராசர பட்டர் என்று பார்க்கிறோம் அதாவது தான் நேரடியாக காக்காமல் இனிமேல் அவன் மறைந்திருந்து காக்கல் காத்தல் என்பது கூறப்படுகிறது கீழ்த்திருநாமங்கள் எல்லாம் பகவான் அடியவர்களுக்கு நேராகவே செய்ததெல்லாம் சொன்னார் இது இதி சாட்சாது ஆவிர்வாவாக இதி வெபஹித்தாகா என்று பராசர பட்டர் காட்டுகிறார் இனிமேல் சொல்லப்படுகிற திருநாமங்கள் எல்லாம் இந்த திருநாமம் முதல் கொண்டு தான் நேரடியாக செய்யாமல் இப்போ விரோதிகளை அழிப்பவன் என்னால் சத்ருஜித்துக்களான புருகுசன் ககுஸ்தன் முதலியவர்களை கொண்டு பகைவர்களை அழிப்பவர் என்று சொன்னபடியனாலே அது மறைமுகமாக தானே அதை சொல்லுகிறார் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அடுத்த திருநாமம் நக்ரோதோதும்பரகா என்கிறது திருநாமம் இந்த திருநாமத்தையும் இரண்டு திருநாமங்களாக கொண்டார்கள் ஆதிசங்கர பகவத் பாதரம் சத்யசந்த தீர்த்தரம் அதாவது நக்ரோதா உதும்பரகா என்று இரண்டு திருநாமங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நெக் அர்வாக் ஆதிசங்கர் பகவத் பாதர் காட்டுகிற அர்த்தம் நெக் அர்வாக் ரோஹதி சர்வேஷாம் உபரிவர்த்தத்தை இக்ரோதகா அதாவது பிரபஞ்சத்திற்கெல்லாம் மேலே இருப்பவர் நக்குன்னா பரமபுதத்திற்கு கீழே இருப்பவர் என்று இப்படி அதான் அவதாரங்கள் பண்ணுகிற பொழுது அதாவது என்ன சொல்கிறாருன்னா கீழே முளைப்பவர் பிரபஞ்சத்திற்கு மேலே இருப்பவர் நக்ரோதகா என்று அதுக்கு ஒரு அர்த்தத்தை காட்டினார் ஆதிசங்கர பகவத் பாதர் அதற்கு மேலே அம்பராது உத்கதா அம்பரம் என்னால் ஆகாசம் அந்த ஆகாசத்திற்கு மேம்பட்டவர் என்னால் ஆகாசத்தையும் படைத்தவர் என்று சொல்லலாம் காரணத்துவேன உது ஆகாசத்திற்கும் காரணமாய் இருப்பவர் ஆகையினாலே இவருக்கு உதும்பரகா என்கிறது திருநாமம் என்று அப்படி அர்த்தம் காட்டினார் இந்த திருநாமம் ஒரே திருநாமம் இரண்டு திருநாமம் காட்டினார் அல்லவா ஆதிசங்கர் பகவத் பாதர் நெக் நக்ரோதா உதும்பரக என்று இரண்டாக பிரித்தார் ஆனால் பராஜர பட்டர் இதை ஒரே திருநாமமாக கொள்ளுகிறார் நெக்பூதைஹி அத கிருதாஞ்சலிபிஹி உ உத்தியதே ந ருத்தியத்தே ஸ்வப்பிரசாத அவுண்முக்கியன யவஸ்தாபியத்தை இது நியக்ரோதா அதாவது கீழே நின்று வணங்குபவர்கள் தங்களுக்கு அருளும்படி தடுத்து நிறுத்தப்படுபவராக இருக்கிறவர் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார் மிக உயர்ந்ததான பரமபதத்தையும் திருமகள் முதலிய செல்வங்களையும் தாம் அடைந்திருப்பவராக அவர் இருக்கிறார் பகவான் என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் சர்வகுணைகி உத்கதம் அம்பரம் அதாவது எல்லாவற்றிற்காற்றிலும் மேம்பட்டதான அம்பரம் பரமந்த பரந்தாம என்னால் பரமபுதம் தது உபலக்ஷிதா அத்தாலே சொல்லப்பட்ட லக்ஷ்மி பரிஜனாதயா இப்போ திருமகள் முதலான பரிஜனங்களை உடையவர் ஆசியேத்தி இதையெல்லாம் உடையவர் ஆகையினாலே உதும்பரகா என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் அதாவது அர்த்தத்தை இதை சொல்லுகிற பொழுது பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டினார் என்னால் நெக்ரோத அசௌ உதும்பரச்ச இதி நியக்ரோதோதும்பரக அப்படின்னா என்ன அர்த்தம் என்னால் அத்தியுச்சித்தே சேவியா அப்ப அத்தியந்த நீச்சானாமபி அனுவர்த்தன சாத்தியா இது அர்த்தம் மிக மிக இருக்கிறார் தனக்கு இருபடமாக பரமபதத்தை கொண்டிருக்கிறார் தனக்கு பத்தினியாக லக்ஷ்மி பிராட்டியை கொண்டிருக்கிறார் இன்னும் உயர்ந்த செல்வங்களை உடையவராயிருக்கிறார் ஆனாலும் கூட மிக தாழ்ந்தவர்களாலும் அவர் அணுகக்கூடியவர் யார் வேண்டுமானாலும் அந்த எம்பருமானை அடைந்து தங்களுக்கு வேண்டிய பலன்களை அவர்கள் கேட்கலாம் கீழே நின்று வணங்கி அவனை தங்களுக்கு அருளும்படி அவனை தடுத்து நிறுத்தவும் முடியும் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார் இந்த இடத்துல மிக உயர்ந்தவனாயினும் தாழ்ந்தவரும் கூட அவனை போய் எனக்கு நீ அருள் புரிய வேணும் என்று அவனை தடுத்து அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு மிகவும் எளியவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு மேலே நெக்கொரோதோ என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அவர் இதை இரண்டு திருநாமமாக கொண்டார் என்ன சொன்னார் நியக்ரோதகா என்னால் சர்வாணி பூத்தானி நக்கிருத்த ரோகத்தை வர்த்தத்தே இது நியக்ரோதா எல்லாரை காட்டிலும் தாம் மேம்பட்டு வளருபவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு மேலே அம்பரஹா என்னால் அம்பராது உத்கதா ஆகாசத்தை காட்டிலும் மேலே எழுந்து இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இன்னும் ஒரு அர்த்தமும் சொல்றார் ஔதம்பரஹா என்று அப்படி அர்த்தமும் சொன்னார் அவுதும்பரா என்று லக்ஷ்மிக்கு பெயராம் அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கும் இவர் இருக்கிறபடியினாலே இவருக்கு அவுதும்பரஹா என்று திருநாமம் அத்தையும் சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது திருநாமம் அஸ்வத்தா என்பது அஸ்வத்தகா என்னால் அதற்கு ஆதிசங்கர் பகவத்பாதர் ஒரு அர்த்தம் காட்டுகிறார் ஸ்வஹா ந ஸ்தாஸ்யி இது நாளை நில்லாத அனித்திய வஸ்துவாயும் காட்சி அளிப்பவர் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் பிரம்மத்தினுடைய வடிவந்தான் பிரம்மந்தான் அந்த பொருள்களாக தெரிகிறது ஆனால் ஞானம் பிறந்து விட்டால் அந்த வஸ்துக்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது என்கிறது அத்வைத்த சித்தாந்தம் அல்லவா ஆகையினாலே நாளை நிலைத்து நில்லாத வஸ்துக்களாக அப்படித்தாம் காட்சி அளிப்பவர் ஆகையினாலே அஸ்வத்தகா என்று அந்த அர்த்தம்னு சொன்னார் அதற்கு மேலே இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அஸ்வத்தைவா திருஷ்டீத்திவா அஸ்வத்தா அரசமரம் போலே உறுதியாயிருப்பவர் அஸ்வத்த மரம் என்னால் அரசமரம் அந்த அரசமரம் போல அப்படியே நிலைத்திருப்பவர் என்று அந்த அர்த்தமும் கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு பிறகு பராசரபட்டர் இந்த அஸ்வத்தஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறார் அத்தியஸ்திதமபி ந ஸ்வ இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு இல்லை என்று சொல்லும்படியான அனித்தியம் அனித்தியமான பதங்கள் எவை என்னால் இந்திர இந்திர ஆதித்யாதி பதம் இந்திரன் சூரியன் என்கிறவர்களெல்லாம் கூட அது ஒரு ஸ்தானம்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் நாளைக்கு இல்லாமல் போய்விடாதார்கள் அப்படிப்பட்ட ஏஷாந்தேஷோ நியாமகதையா திஷ்டதி அப்படிப்பட்டவர்களையும் நியமித்து நடத்துபவர்கள் நியமித்து நடத்துபவர் ஆகையினாலே இவருக்கு அஸ்வத்தகா என்பது பெயர் என்று இந்திராதி தேவதைகளையும் தாம் அடக்கி அழுபவர் என்பதுதான் அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் அதாவது என்ன சொல்கிறார் தமக்கு அங்கமாக உள்ள தேவதைகள் உலகத்தை நிர்வகிப்பதை இந்த திருநாமத்தாலே சொல்லுகிறார் என்று சொன்னார் ஆஹா அத்தியஸ்திதம் அப்படி இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்திரன் முதலானவர்கள் ஆனால் ஒரு பிரளயம் வந்தால் அவர்களும் அடித்து கொண்டு போய் விடுவார்கள் ஆகினாலே அதெல்லாம் அனித்தியஸ்தானம் அந்த இந்தருனுடைய ஸ்தானமோ சூரியனுடைய ஸ்தானமோ ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட கட்டளையிட்டு நடத்தக்கூடியவராக இருப்பவர் ஆகையினாலே பகவான் அஸ்வத்தகா என்று சொல்லப்படுகிறான் என்று இந்த அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார் அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தர் மிகவும் சுருக்கமாக அஸ்வவது திஷ்ட தீர்த்தி என்று குதிரையை போல் இருப்பவர் என்று அது பலவிதமாக அர்த்தம் சொல்லலாம் அவர் அயக்ரீவாவதாரம் பண்ணினார் என்று அத்தையும் சொல்லலாம் அல்லது வேகமாக செல்லுபோர் அதனாலேயும் சொல்லுகிறார் என்று சொல்லலாம் அஸ்வத்து திஷ்ட தீ குதிரையைப் போலே இருப்பவர் ஆகையினாலே இவருக்கு அஸ்வத்தஹா என்பது திருநாமம் என்பதாக இப்படி அர்த்தங்களை காட்டினார்கள் ஆச்சாரியர்கள் தொடர்ந்து திருநாமங்களை அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான்சவாசினி నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ